இந்த பச்சைத்துண்டு இங்கே இங்கே போட்டது, எப்போ எந்த மேடைக்கு போனாலும் பச்சைத்துண்டு நான் இறக்குறது இல்லை. ஏன் தெரியுமா, நீ படித்து வசங்க ஒப்பனை என்னடா தொழில் பண்ணுறான்னு வெளியே சொல்கிறக்கு வைக்கப்படுவேன். பெரிய பெரிய தொழிலாக இருந்ததுன்னா எங்கள் அப்பா டாக்டர் இன்ஜினியர் வைக்கலன்னு சொல்லுவேன். எங்கள் அப்பன் ஒரு டீ கடை வச்சுக்குது, எங்கள் அப்பன் ஒரு மளிக்கடை வச்சுக்குது, ஒரு பஞ்சர் கடை வச்சுக்குது, எங்கள் அப்பா கூலி வேலைக்கு போகுது, ஒரு விவசாயம் பண்ணுதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கேவலமாக போயிரும்னு. ஆனால் என் தகப்பன் ஒரு விவசாயி என்பதும் நான் விவசாயியுடைய மகன் என்பதும் எந்த மேடையிலும் என்னுடைய அடையாளத்தை மறக்காமல் நான் வச்சிருக்கேன். டாக்டருக்கு படித்தவன் டாக்டர்னு போடுறேன், இன்ஜினியர் படித்து இன்ஜினியரும் போடுறேன், அவன் செய்கிற தொழில் அவன் போடும்போது நான் விவசாயம் பண்ணுறவேன். நான் மஞ்சுநாதன் விவசாயின்னு போடுவதற்கு நான் ஏனுக்கு வைக்கப்படணும்? அவன் மருந்து போட்டு ஒரு உசுரை காப்பாத்துறானா, நான் சோறு போட்டு வந்து உசுரை காப்பாத்துறேன்? ஒவ்வொரு விவசாயி மருத்துவனு ஒன்றுதான். அப்படின்னும் போது நானே கேவலப்படணும். இன்னைக்கு விவசாயம் பண்ணுறான்னா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன வேலை பண்ணையும் பண்ணுற மாப்பிள்ளை பொண்ணு இல்லை, ஃபுல்லாக படித்த மாப்பிள்ளைத்தான் தொலைவரா. படிச்சு மாப்பிள்ளை தொலாவி, படிச்சு மாப்பிள்ளை தொலாவி, படிச்சு மாப்பிள்ளையும் கட்டுங்க. ஆனால் விவசாயமும் ஒரு நாளைக்கு ஜெயிச்சு வரும், கண்டிப்பாக அப்படியே அழிஞ்சு போகாது, ஜெயிச்சு வரும். விவசாயி நிலைமை மாறல, விவசாயி நிலைமை மாறல, எப்படி மாறு? அமெரிக்காவில் போய் போராட்டம் பண்ணால் மாறுமா? டெல்லியில் கழுத்தில் எலும்பு மாலை போட்டு குச்சா மாறுமா? இல்லை பாபு கறித்துனா மாறுமா? என்ன மீர் மீர் போனால் என்ன கேட்போம்? விவசாய கடன் தள்ளுபடி பண்ணியாச்சு, 71,000 கோடி கடன் தள்ளுபடி பண்ணும்போது விவசாயி விளங்கியிருக்கணும், விளங்குச்சா? 7,000 கோடி திமுக ஆட்சியில் தள்ளு பண்ணி போது விவசாயம் விளங்கிருக்கணும், விளங்குச்சா? விளங்காது. எப்போ விளங்கு? அரசாங்கம் நம்மளுக்கு உதவி செஞ்சால் மட்டும் விளங்காது, பொதுஜனமும் செய்யணும். எப்படி பண்ணுறது? கேட்பரி டெய்லி மில்க்காரன் 110 ரூபா, கேட்பரி சாக்லேட்டு 110 ரூபாய்னு பொட்டாட்டு வாங்கிட்டு வரோம். கால் ஓடுற செருப்பு கோப்பையில் 250 ரூபா விகேசி பிரைடு பொட்டாட்டு வாங்கிட்டு வரோம். அன்பு சிறுசில் துணி எடுக்க போனால் துணி 1,300 ரூபா பொட்டாட்டு வாங்கிட்டு வரோம். காத்தால் உழவர் சந்தையிலையும் மார்க்கெட்லையும் 1 மணிக்கு எந்திரிச்சினாலும் முறக்க தலை பிடிச்சிட்டு வந்து வந்திருக்கிறா விவசாயி போண்டாட்டி. என்ன விளக்கீரை 2 கட்டு 10 ரூபா, ஏன் 3 கட்டு 10 ரூபாய்க்கு கொடுத்தா கொப்பனுட்டு முதலாம் முழுகுதுன்னு கேட்டா அவன் எங்கிருந்து பொழைப்பா? அம்பானி பொழைச்சா சந்தோஷப்படுற நாம அருக்காணி பொழைச்சாலும் சந்தோஷப்படணுங்க, அப்பதான் விவசாயம் செலுக்கு. நீ விவசாயிக்கு எந்த பாட்டியும் போடல, நாங்க போட்டு கொடுத்தோம் என்று. பூமியிலே மாறியெல்லாம் சூரியனாலே பயிர் பூப்பதுவும் காய்ப்பதுவும் சூரியனாலே, நான் சேவை முறை நாள் முழுதும் உழைப்பதினாலே இந்த தேசம் எல்லாம் செழித்திடுது நம்ம கையாலே. ஏர் முடைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்று நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. வளர்ந்து விட்ட பருவ பெண்கோல் உனக்கு வெட்கமா? பயிர் வளர்ந்து சும்மா பார்க்கிறியே உனக்கு வெட்கமா? வளர்ந்து விட்ட ஆட்சி ஆசை முத்தமா? என் மனைக்கு வர காத்திருக்கும் நீ என் பொத்தம்மா. நேர் முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை.